ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்து சமயமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இதனோட முதல் வீடியோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்து சமயப்படி முதல்ல வந்த மனிதர்கள் யார் அப்படின்னு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போது பொதுவாட்டே ஒரு ஆள்கிட்ட யார் வந்து முத மனிதர்கள் அப்படின்னு கேட்டால் ஆதாமியவால் சொல்லுவாங்க இது வந்து மற்ற சமயத்தில் உள்ளது சரி இப்போ இந்து சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரம்மா வந்து முதல் வந்து சப்தரிஷிகளையும் சப்த கணிகளையும் படித்தார் அப்புறம் அவங்கள வந்து இதன் மூலம் பல்கி பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முத முதல் வந்து ஏழு அதாவது ரிஷி அப்படின்னா வந்து சயின்டிஸ்ட் பொதுவாக பார்க்க போனால் அவங்களுக்கு வந்து எல்லா நாலேஜும் நிறைய நாலேஜ் இருந்துச்சு அதேமாதிரி சப்த கன்னி அப்படின்னு சொல்லும்போது கண்ணிங்கிற வார்த்தை தமிழ்லேயும் இருக்குது அதே நேரம் வந்து சம்ஸ்கிருட் சமஸ்கிருதத்துலையும் இருக்குது கண்ணியில் வந்து கன்னித்தன்மை அந்த மாதிரி அர்த்தம் வரும் சமஸ்கிருதத்தில் வந்து கன்னி அப்படின்னு சொன்னால் பெண்கள் பெண் அந்த மாதிரி வரும் அர்த்தம் ரெண்டுக்கும் வந்து அர்த்தம் வேறு வேறு சரி இந்த சப்த ரிஷி சப்த கண்ணி வந்து வெவ்வேறு கால வெவ்வேறு இதில் வந்து வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க இது எப்படின்னா ஒவ்வொரு இப்போ நம்ம பூமியோட சைக்கிள் இருக்குது இப்போ சத்தியுகம் திரேதாயுகம் தோபரயுகம் கலியுகம் இது முடிவதற்கு இருக்குது நாலு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் ஆகும் சரி இந்த ஒவ்வொரு சைக்கிள்லேயும் வந்து புதுசாக மனித பறிப்பு தொடங்கும்போது சப்த ரிஷிகள் வந்து மாறுபடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போது நம்ம சப்தரிஷி யாருன்னு பார்ப்போம் இதில் அவங்க சொன்னதில் இது சப்தரிஷியை வந்து அகஸ்தியர் அவரோட மனைவி வந்து லோபமுத்ரா அடுத்தது வந்து அத்ரி முனிவர் அவர் அவங்களோட மனைவி வந்து அனுஷியா அப்புறம் முன்னாள் வந்து பரத்வாஜ் அடுத்தது வந்து சுசிலா அடுத்தது வந்து கௌதமர் அவங்களோட ஒய்ஃப் வந்து அகல்யா அடுத்தது வந்து ஜமத்கினி அவங்களோட மனைவி வந்து ரேணுகா அடுத்தது வசிஷ்டர் அவங்களோட மனைவி வந்து அருந்ததி விஸ்வாமுத்தர் அவங்களோட மனைவி வந்து மேகா இதில் வந்து அத்திரி முனிவர் வந்து சுசீந்திரத்தில் வாழ்ந்ததாக இருக்குது சுசீந்திரோட தலைப்பிராணத்தில் வந்து அத்திரி முனிவர் அனுஷியா அவங்களும் இருப்பாங்க அப்புறம் வந்து அகத்தியர் வந்து நமக்கு தெரியும் அவர் வந்து சித்த மருத்துவத்தில் இருந்தார் சரி இப்போது இதில் வந்து கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோத்திரம் அப்படி வந்து எப்படின்னா இந்த ரிஷிகள் இதில் தான் இருக்கும் ப்ரெட் லைனில் இருக்கும் அப்புறம் இதில் வந்து சப்டிஷன்ஸ் இருக்கும் அதாவது அது வந்து இவங்களோட வழித்தோண்டல் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து ஒரே இருந்து என்னோட அதே ஒரே கோதத்தில் உள்ளவங்க வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதில் சகோதர சகோதரி உறவில் வரும் அப்படின்னு சொல்றது சொல்கிறதுக்காக சரி இதில் விஞ்ஞானத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானப்படி வந்து மனுஷனோட மனிதனோட பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்து ஒரே இடத்துல நடக்கலை நான் வெறும் வெவ்வேறு இடத்துல நடந்துச்சு அதாவது வெவ்வேறு ஒரே இடத்துல மனுஷன் தோணல வெவ்வொரு இடத்துல வந்து மனுஷன் வந்து தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ சயின்ஸ் ரிசர்ச்சில் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துன்னா அதோ செவன் டாட்டர்ஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க பிரெயின் ஸ்கைஸ் இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு எண்பதாயிரம் பேரோட டிஎன்ஏ வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வந்து ஏழு அம்மாவோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமயத்தில் எதையும் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏழு அம்மாவோட குழந்தைகள் வாரிசுகளில் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க மேடம் நான்